Patthikattum with Tamilar Thirunal, the Chennai Silks in Aadigalodum, Offergalodum, Manam Kavarum Aadigaludan, Ipongalil Magarchiyum Pongatum, Anaivarukkum Iniya Pongal Nalvaalthukal. Pongal varai ingirindu செல்கின்ற பேருந்துகள் வழக்கம் போல் இயக்குவார்கள். பொங்கலுக்கு பிறகு வந்து சேர்வதும் கிளாம்பாக்கம், கிளம்புவதும் கிளாம்பாக்கத்திலிருந்து இருக்கும். என்னங்க 12 13 14 மூன்று நாட்களுக்கும் இயங்கும் அது குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும். சார் ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? நாங்க அவங்களோட ஏற்கனவே பேசி கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் அவர்கள் இன்னும் பேசுவதற்கு காத்திருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். அது குறித்து பார்க்கப்படும். அதையும் மீறி எதுவும் நடவடிக்கை இருந்தால் பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் அரசு போக்குவரத்து பேருந்து இயக்கத்தை சுமூகமாக இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கும். ஏற்கனவே நம்ம வந்து அவர்களுக்கு சொல்லியிருக்கிறோம் எதை செய்ய முடியும் எதை செய்வது சிரமம் என்பதனை. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அவர்கள் செய்யாமல் விட்டதை இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு செய்ய வேண்டும் என்று அதிமுக தொழிற்சங்கம் சொல்வதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வதும் வேடிக்கையான ஒன்று, விந்தையிலும் விந்தையாக இருக்கிறது. அவர்களால் முடியவில்லை என்று விட்டுவிட்டார்கள். அதை நாங்கள் செய்ய முடியாது என்று சொல்லவில்லை. நிதிநிலை சீரான பிறகு அவை செய்யப்படும் என்று தான் சொல்லியிருக்கிறோம். எனவே செய்யவே முடியாது என்று சொன்னவர்கள் நிதிநிலை சரியான பிறகு செய்வோம் என்று சொல்கின்ற எங்களை எதிர்த்து இந்த பேருந்து நிறுத்தத்தை வேலை நிறுத்தம் அறிவிப்பது என்பது பொதுமக்களுக்கு இடையூறு செய்வது என்பதுதான் அரசியல் உள்நோக்கம் கொண்டது. தேர்தல் வருகின்ற நேரத்தில் இதை செய்தால் மக்களுக்கு அரசு மீது கோபம் வரும் என்ற எண்ணத்தில் செய்கிறார்கள். ஆனால் பொதுமக்கள் இதையெல்லாம் அறிவார்கள். அவர்களுக்கு இடைஞ்சல் செய்பவர்கள் மீது தான் பொதுமக்களுக்கு கோபம் வரும். அது யாரெல்லாம் பிரதானமாக இயங்குகிறாங்க போக்குவரத்து வேலை நிறுத்தத்தில் செயல்படுகிறார்கள் என்பதை நாளை பார்க்க போகிறோம். பார்த்துவிட்டு அதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். அது அதிமுகவின் தொழிற்சங்கம் அந்த வேலையில் இறங்கியிருப்பதாக சொல்கிறார்கள். அவர்களே ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைக்கு அமைச்சர் அழைத்தால் வருவோம் என்று சொல்வதும், இன்னொரு பக்கம் அறிவிப்புக்கு முன்பாகவே வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவது என்பது தவறான ஒரு செயல். இது பொதுமக்களை பாதிக்கக்கூடியது. இது குறித்து நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். இது வழக்கமான ஒன்று தானே. அதான் அறிவிச்சிருக்குமா. இதே 3 நாட்கள் போல் அடுத்த 3 நாட்கள் அவர்கள் வருவதற்கான நடவடிக்கை. அது நாளைக்கு தேவை ஏற்படுகின்ற போது அது குறித்து முடிவெடுக்கப்படும். தேவை எடுப்பதை பொறுத்து நாளைக்கு நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. நாளைக்கு என்ன சூழல்னு பேருந்து எப்படி இயக்கப்பட போகிறதுன்னு பார்த்து கொண்டு முடிவு செய்யலாம். எப்பவுமே சுமூகமாக இருக்க வேண்டும் என்று தான் அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போ அது மாதிரி பிரச்சனை வராது. கடந்த தீபாவளியின் போது எந்த பிரச்சனையும் இல்லை. போக்குவரத்துறை ஊழியர்களை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் அவர்கள் மனம் குளிர்கின்ற வகையில் கடந்த அதிமுக ஆட்சியில் நீக்கப்பட்ட பே மேட்ரிக்ஸ் முறையை திரும்பி வழங்கியிருக்கிறார்கள். 5% சம்பள உயர்வை வழங்கியிருக்கிறார்கள். இந்த தீபாவளிக்கு அவர்கள் கோரிக்கை வைப்பதற்கு முன்பாகவே 20% போனஸை வழங்கியிருக்கிறார்கள். எனவே முதல்வர் மீது போக்குவரத்து தொழிலாளர்கள் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். அவர்கள் நிச்சயமாக முதல்வருடைய எண்ணத்திற்கு மாறாக செயல்பட மாட்டார். பொங்கலிலிருந்தே பொங்கல் முடிவுற்ற நாள்லேருந்து அதே போல இயங்கும். ஆமாம், ஆமாம். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அந்த அகவிலைப்படி உயர்வை நிறுத்திவிட்டு போயிட்டாங்க. இப்பொழுது ஒரே நாளில் வந்து அதை வழங்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது சிரமமான விஷயம். அரசுக்கு இருக்கிற நிதி நிலைமை அனைவரும் அறிந்தது. கடந்த அதிமுக ஆட்சியில் ஏற்படுத்திவிட்ட போன கடன் சுமை, ஆட்சி துவக்கத்தில் கொரோனா காலத்தில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி, அதற்கு பிறகு இப்போ சமீபத்தில் ஏற்பட்ட இயற்கை பேரிடர் மிக்ஜாம் புயலால் சென்னை மாநகரத்தில் ஏற்பட்ட பாதிப்பு, அதற்கு ஒன்றிய அரசு நிதி தராத நிலையிலும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நிதி அளித்திருக்கிறார்கள். அதேபோல் தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தூத்துக்குடி பகுதியில் ஏற்பட்ட மிகப்பெரிய அதிக மழையால் ஏற்பட்ட இழப்பிற்கும் ஒன்றிய அரசு எந்த உதவியும் செய்யவில்லை. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவர்களுக்கான நிதியையும் நிவாரணத்தையும் வழங்கியிருக்கிறார்கள். இந்த சூழலில் இதையெல்லாம் தொடர்ந்து செய்து வருகின்ற சூழலில் இருக்கின்ற நிதிநிலை காரணமாக கொஞ்சம் காத்திருக்க தான் வேண்டும். பொதுமக்களுடைய சிரமத்தில் நாமும் பங்கேற்க வேண்டும், எல்லோரும் பங்கேற்க வேண்டும். தெத்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.